வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி க்ரீன் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, புதினா கொத்தமல்லி போட்டு தான் செய்ய போகிறேன். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய், காஞ்ச மிளகாய் ஒரு 5, 50 கிராம் பொட்டுக்கடலை, நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க, 2 கைப்பிடி அளவு புதினா நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அதை விட டபுளாக கொத்தமல்லி சேர்த்துக்கணும், ஒரு 4-5 கைப்பிடி அளவு கொத்தமல்லி. ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுபட்டதும் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு அப்புறமா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுபடணும். அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் புதினா சேர்த்துடலாம். புதினா வந்து ஒரு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். அதை வதக்கிட்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸியில் போட்டு தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குல்லையே, அதை சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, இது வறுபட்டதும் காஞ்ச மிளகாய் 1 இல்லை 2 போட்டு தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டாப் பண்ணிடலாம். இதை நம்ம சட்னியில் சேர்த்து நல்லா சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.